எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சியோட டே ரொட்டீன் தான். நான் அவளுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்குறேன், அவள் எப்படி தூங்குறா அப்படிங்கிறதையும், கூடவே எக்லெஸில் சாக்லேட் கேக் பண்ணி என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பர்த்டே, 12th பர்த்டே, ஸோ அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பேபி, தேர்ஸ்டே தான் நான் வீக் டேஸில் தான் வீடியோ எடுத்தேன். காலையில் வந்துட்டு நான் குளிச்சு எல்லாம் ரெடியாகி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன். கும்பிட்டதுக்கப்புறமா மீனாட்சி பாப்பா ஒரு 8:30 மணியாப்பில் தூங்கி முழிச்சா. அதுக்கு முன்னாடி காலையில் பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஒரு 6:30 போல் எழுந்திரிச்சா, திரும்ப ஃபீட் பண்ண பால் குடிச்சிட்டு தூங்கிட்டா. அதுக்கப்புறம் இப்போ 8:30 எழுந்திரிச்சா. எழுந்திரிச்சதும் அவளுக்கு வந்து டைப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கீழே படுக்க போடுவேன், விளையாடுவான். அந்த கேப்பில் அவளுக்கு நான் சாப்பாடு வந்து ரெடி பண்ணிடுறேன். மீனாட்சிக்கு பார்த்தீங்கன்னா 6 முடிஞ்சு 7th போய்கிட்டு இருக்கு. இப்போ ஜூன் 23 வந்தால் 7 முடியுது அவளுக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் தான் வந்து ஃபஸ்ட்டு ரைஸ் சீரியல் ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து கொடுத்துருப்பான் 6+ கடையில் தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கி ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம வீட்டில் பண்ணது டக்குன்னு கொடுக்கும்போது சேராமல் போயிடும். கடையில் வந்து பேபி ஃபுட்டுனே வச்சுருப்பான், ஸோ அது வந்து குழந்தைகளுக்கு சேரும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 வந்து நான் அவளுக்கு வந்து ரைஸ் சீரியல் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ண ஆரம்பித்தேன். கேரட்டு, ப்ராக்கலி இதெல்லாம் தனித்தனியாக கொடுத்து, அப்புறம் கொஞ்சம் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றும் புதுசாக நான் ஆரம்பிக்கும் போது, இப்போ நான் புதுசாக அவகேடோலாம் நான் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ அவகேடோ ஆரம்பித்தேன்னா அவகேடோ மட்டுமே 3 கொடுப்பேன். 3 டெய்லி 1 கொடுப்பேன். அது வந்து அவளுக்கு சேரணும், உடம்பு எதுவும் அலர்ஜி ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அது எதுவும் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் அது கூட இப்போ அவகேடோ, பனானா அந்த மாதிரி நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கொடுத்துருவேன். கேரட், பம்ப்கின், கேரட் ஸ்வீட் பொட்டேட்டோ, இல்லை கேரட் ஸ்வீட் பொட்டேட்டோ பம்ப்கின், இந்த 3 மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் கொடுப்பேன். ஸோ அன்றைக்கி என்ன கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்கலி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு வேக வச்சுக்கிட்டேன். ப்ராக்கலி வெந்ததும் அதோடு சேர்ந்து ஒரு குட்டி பனானா அதையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவான். அந்த டேஸ்ட்டு பனானா சேர்க்கும் போது ஒரு லைட்டு ஸ்வீட்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ப்ராக்கலி கொடுக்காமல் கொஞ்சம் பனானாவையும் சேர்த்து நான் கொடுத்தேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ராக்கலி வந்துட்டு ஒரு 15 நான் வந்து வேக வச்சுக்கிட்டேன். இந்த ஸ்டீமர் வந்து நீங்கள் எங்கே வாங்கினீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து நார்மலாக நான் அமேசானில், இது பிராண்டட் அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு அவசரத்துக்கு தான் நான் வாங்கினேன். வெறும் ஸ்டீமர் அப்படின்னே நான் சர்ச் பண்ணி வாங்கி ஒரு சின்ன பாத்திரமாக வாங்கினேன். பட் நான் வாங்கினது ஒன்றும் அவ்வளோ வெயிட்டாக இல்லை, கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. எனக்கு இது வந்து இன்னும் வெயிட்டான பாத்திரமாக இருந்தால் இன்னும் நம்ம லாங் டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால சும்மா பேபிக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த பிராண்ட் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ் தான், அதனால தான் நிறைய பேருக்கு நான் சொல்லலை இந்த ஸ்டீம் பாத்திரத்தோட டீட்டெயில் வந்து. ஸோ நான் வந்து காய் வேக வச்சுருக்கும் போது இங்கிட்டு வந்து மீனாட்சி பாப்பா கொஞ்சம் நேரம் அந்த சூரிய ஒளி படுற மாதிரி அந்த பால்கனி டோர்கிட்ட நல்லா பெட்ஷீட் விரித்து அவளை படுக்க போட்டு அவளோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அழுதுகிட்டே படுத்து அவளும் விளையாண்டுட்டே இருப்பாள். அப்பப்போ அழுதுகிட்டு இருப்பாள் தூக்க சொல்லிட்டு, இல்லைன்னா அவகிட்டே நம்ம உட்காந்துருக்கணும், அப்படின்னா தான் அழாமல் விளையாடுவாள் கொஞ்சம் நேரம். அப்புறம் ஆதிரனும் தூங்கி முழிச்சிட்டான். மீனாட்சி முழிச்சதுக்கு பின்னாடி அவனும் தூங்கி முழிச்சிட்டான். அவனுக்கு வந்து நாங்கள் வாரத்தில் 1 வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்துக்குவோம், 1-2, ஏன்னா நாங்கள் அந்த காஸ்ட்கோவில் தான் வாங்குகிறோம் கார்ன்ஃப்ளெக்ஸை வந்துட்டு. சம்மிட் மார்னிங் அப்படின்னு ஒரு பிராண்டு, அதில் வந்து நிறைய நட்ஸு சீட்ஸ் எல்லாம் போட்டிருப்பான். ஸோ அதனால் அந்த ஆல்மண்ட் இதெல்லாம் வந்துட்டு அந்த 1 கார்ன்ஃப்ளெக்ஸ் சாப்பிடும்போது ஒரு 7-8 ஆல்மண்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பம்ப்கின் சீடு அதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் அந்த எல்லாருமே ஃபேமிலியோடு சாப்பிடுவோம், ரொம்ப பிடிக்கும் அது வந்து சாப்பிட்றதுக்கு அந்த கார்ன்ஃப்ளெக்ஸு. அதுக்கப்புறம் இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்து ப்ராக்கலி, பனானா ரெண்டையும் ப்ராக்கலி வெந்துருச்சு, அதை எடுத்து தனியாக கொஞ்சம் நேரம் ஆறுறதுக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மீனாட்சி பாப்பாவை அவளுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு ஹை சேர் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து உட்கார வச்சு ஊட்டணும் அப்படின்னா கொஞ்சம் உட்காரதுக்கும் அவளுக்கு ப்ராக்டிஸ் ஆகும்.
இன்னும் கொஞ்சம் வளர வளர அவளே எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். பட் தெரியல, போக போக தான் பார்க்கணும் அவளே சாப்பிட்றாளா இல்லை நம்மளை ஊட்ட வைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரோக்காலி கொஞ்சம் ஆறுனதும் அதில் கொஞ்சம் பனானா சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி அதை ஒரு குட்டி பவுலுக்கு மாற்றிட்டு அவளுக்கு ஊட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, உங்கள் பசங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட எப்படி பழக்குனீங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. எங்கள் வீட்டில் ஹரியும் சரி ஆதிரனும் சரி நல்லாவே ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க. பட் ஆனால் ஹரி வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது கொஞ்சம் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோம் அவனும். ஆதிரன் இன்னும் ஸ்கூலுக்கு போகல அதனால நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க எப்போ ஸ்கூல் போகிறாங்களோ அப்போ வந்து அங்கே உள்ள ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பழகுவாங்க. அந்த டைமில் வந்து அவங்க கொஞ்சம் இது பண்ணுவாங்க. பட் நம்ம அதை விட்டுறக்கூடாது. நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, அல்லது வீட்டில் வந்துட்டு நான் வந்து மேக்ஸிமம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கியே வைக்க மாட்டேன் வீட்டில். ஏன்னா அது இருந்தால் தான் அதை கேட்டு நம்மளை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, குடு குடுன்னு சொல்லிட்டு நம்மளும் ரொம்ப நச்சரிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எடுத்து கொடுத்துருவோம். அதனால் நம்ம எதுவுமே இல்லை அப்படின்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது சாப்பிடணும் தோணிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அவங்களே வந்து ஃப்ரூட்ஸ் தானாக வந்து வேணும்னு கேட்டு எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் என் பசங்களுக்கு சம்டைம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி பழக்கி விட்டுருவேன். அது மாதிரி ஃபஸ்ட்டே அவங்க பேபியாக இருக்கும்போதே ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுத்து பழக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் பிடிச்சிக்கும். முக்கியமாக வந்து நான் என் பசங்களுக்கு அவக்கடோ வந்துட்டு அவங்க மூணு பேருக்குமே நான் பேபியாக இருக்கும்போது கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் இப்போ வர அவங்க மூணு பேருமே அவக்கடோனா நல்லா சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ஹெல்தியும் கூட. மீனாட்சி பாப்பா வந்துட்டு நான் வச்சதில் ஒரு முக்கால் வாசி நல்லா சாப்பிட்டுட்டா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் துப்ப ஆரம்பித்தா நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். அதுக்கு மேலே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் ஊட்ட மாட்டேன். அவ்வளோ தான் அவளுக்கு வந்து நல்லா வாயெல்லாம் கழுவி விட்டுட்டு நல்லா நான் ஒருக்கா மதர் ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டேன். ஸோ ஒரு 11 மணி ஆப்பில் தூங்கிட்டா. அதுக்கப்புறம் வந்து கேக், ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து கேக்கு. ஸோ எக்லெஸ் கேக் வந்து பண்ணலாம், சாக்லேட் கேக் பண்ணலான்ட்டு. அதுக்கு ஃபில்லிங்க்கு வந்து நம்ம டெய்ரி மில்க் சாக்லேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பேக்கெட்டு. விப்பிங் க்ரீம் வந்து ஒரு 3/4 கப்பு ஊற்றி அதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் செட் ஆகிறதுக்கு வச்சுட்டேன். அதுக்கு வந்து கேக் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டாண்ட் மிக்சர் தான் நான் யூஸ் பண்ணேன். இது இல்லைனா நம்ம ஹேண்ட் மிக்சரு, இல்லைன்னா நார்மல் நம்ம ஸ்பேச்சுலா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேச்சுலா விஸ்க் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பட்டர் வந்து மெஷர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆயில், வெஜிடபிள் ஆயில், நான் வந்து வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஆயில்னாலும் ஃப்ளேவர் இல்லாத ஆயில், அதாவது ஸ்மெல் வராத ஆயில் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், கேக்குக்கு அந்த ஸ்மெல் வராது. ஸோ நான் வந்து வெஜிடபிள் ஆயில். அதுக்கப்புறம் கேக்கு பீட் பண்ணுறதுக்கு அந்த பேடில் அது வந்து செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பட்டர் ஆயில் ரெண்டையும் மெஷர் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை போட்டுட்டு அதை வந்து ஒரு 4 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன் மீடியம் ஸ்பீட்லேயே வச்சுட்டு. இதோட அளவுகள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது வந்து ஒரு 4 மினிட்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறமா பவுடர் சுகர் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணிட்டேன். ஸ்லோ ஸ்பீடில் ஃபஸ்ட்டு ஸ்பீட் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து பீட் பண்ணிவிட்டு அதோடய ஓரங்கள்லாம் அந்த மாதிரி பவுடர் சுகர் ஒட்டியிருந்தது அதையும் எடுத்து விட்டுட்டு கண்டென்ஸ்டு மில்க் இருக்குது பார்த்திங்களா, அதையும் ஊற்றிட்டு நல்லா க்ரீமியாக ஆகணும் கண்டென்ஸ்ட் மில்க் ஊற்றினதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஊற்றிட்டு நல்லா அது க்ரீமியாக ஆகணும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் இருக்குது பார்த்தீங்களா, பாலும் ஒயிட் வினிகர் 2 டீஸ்பூனும் சேர்த்து அதை தனியாக மெஷர்மெண்ட் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து தனியாக அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ், அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார், கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட், இது நாளையும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லா சைடும் அது நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நம்ம வந்து அந்த கேக் பேட்டரில் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், அது எல்லா சைடும் மிக்ஸ் ஆகியிருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தனியாக எடுத்து அதை நல்லா தனியாக மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சதுக்கப்புறமா இது வந்து ஒரு 3 மினிட்ஸ் அந்த கண்டென்ஸ் மில்க் ஊற்றுனதுக்கப்புறம் பீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ஸை போட்டு ஒரு 30 செகண்ட் வந்து அதை வந்து நான்
ஸ்லோ ஸ்பீடில் வந்து மிக்ஸ் பண்ண ஆன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது அந்த கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ், அதுக்கப்புறம் பீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மில்க் வினிகர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ், இந்த மாதிரி மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து ஸ்லோ ஸ்பீடில் தான் மிக்ஸ் பண்ணணும். கேக் வந்து ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா எலும்பி வராது, நடுவில் வந்து ஒரு மாதிரி குழியாக வரும். ஸோ வந்து ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ஸ்லோ ஸ்பீட்லே பண்ணணும். இல்லை அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சுட்டு ஃபோல்டிங் மெத்தடில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணினோம்னா அதுவும் ரொம்பவே பெட்டர். புதுசாக பேக் பண்ணுறவங்களுக்கு பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தடில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ஹேண்ட் மிக்சர், ஸ்டாண்ட் மிக்சர் இந்த மாதிரியில் பண்ணிங்கன்னா ஸ்லோ ஸ்பீடில் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா கேக் நல்லா எலும்பி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து 4-6 inch பேன் எடுத்திருந்தேன். நான் எப்போயுமே கேக் பண்ணும்போது ஒரு பேன் எக்ஸ்ட்ரா தான் பண்ணுவேன். ஸோ ஏதாவது நம்ம டெக்கரேட் பண்ணும்போது சொதப்பிடுச்சுன்னா அதை வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நம்ம சாப்பிட யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி பண்ணும்போது 4-6 inch பேன் அன்றைக்கி வந்து நான் எடுத்து கரெக்டாக இருந்தது. நான் பண்ண அளவு 4-6 inch பேனுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ அதை வந்து பட்டர்லாம் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஓவனை வந்துட்டு முன்னாடியே 350 degrees ஃபாரன்ஹீட் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ப்ரீஹீட் பண்ணதும் எடுத்து வச்சுருந்த பேட்டரை நல்லா தட்டி விட்டுட்டு உள்ளே வச்சுட்டு 30 minutes வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக இந்த சைஸ் பேனுக்கு 30 minutes பேக் ஆகுறது கரெக்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு எடுத்து ஒட்டாமல் வந்ததுன்னா கரெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். எடுத்து நான் வெளியே அதை வந்து ஆறுறதுக்காக வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் மீனாட்சி பாப்பாவுக்கு அன்றைக்கி வந்து புதுசாக வந்து இந்த ரைஸும் பாசிப்பருப்பும் போட்டு ஒரு செர்லாக் மாதிரி ஒரு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சு அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணலான்னு அன்றைக்கி தான் நான் அவளுக்கு புதுசாக இந்த இது ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து 1/2 cup பாசிப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, மூங் தால், அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 3-4 times வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த வாஷ் பண்ண பருப்பை போட்டு தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடணும். போட்டுட்டு அதை நல்லா வறுத்துக்கிட்டேன். எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது, சும்மா ட்ரையாகவே நல்லா அது வந்து அந்த ஈரமெல்லாம் போயிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் ஒரு 5 minutes மீடியம் ஃப்ளேம்லே வறுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா வறுபட்டுரும். ஸோ அந்த அளவு கோல்டன் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா அதை இறக்கி தனியாக ஒரு பவுலில் ஆற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா எந்த கப்பில் வந்து பருப்பால் இருந்தேனோ அதே கப்பில் அரிசி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து நார்மல் சோனா மசோரி ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ப்ரௌன் ரைஸ் இல்லை பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்கிட்ட வந்து நான் வந்து சோனா மசூரி ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதையும் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பேனில் போட்டு அதே மாதிரி ஒரு 5 minutes மீடியம் ஹீட்டில் அதையும் நல்லா வறுத்துக்கிட்டேன். அதுவும் லைட்டாக அந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் அந்த பருப்போடு சேர்த்து அது நல்லா ஆறினதுக்கப்புறம் பொடி பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் ஆற விட்டுட்டேன். ஆற விட்டதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காரங்க ஆஃபீஸ்லேருந்து லஞ்சுக்கு வந்திருந்தாங்க. அன்றைக்கி வந்து லஞ்சு வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2-3 ஃபேமிலிக்கு சேர்த்து அன்றைக்கி நான் பண்ணுறேன், ஸோ உங்களுக்கும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க வீட்டுக்கு தான் ஒரே அப்பார்ட்மெண்ட் தான் சாப்பிட போகிறதா பிளானு. மீனாட்சி பாப்பாவும் காலைல 11 மணிக்கு நான் தூங்க வச்சேன் பார்த்தீங்களா, அவள் எந்திக்கவே இல்லை. அப்புறம் நாங்களாக தான் போய் கதை ஓப்பன் பண்ண உடனே அவளும் முழிச்சிட்டா. ஸோ அவளையும் எழுப்பிட்டு நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். கூப்பிடுறியா? இங்க கார்ல ஏறிட்டானுங்களா? இறங்கு செருப்பு இல்லையா?
அவங்க வீட்டில் போயிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா அது கேக் டெக்கரேட் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, மீனாட்சி பாப்பாவுக்கும் அந்த இது வறுத்து வச்சுருந்தேன், அதையும் பொடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுமே அது நல்லா ஆறி இருந்தது. அதை நாம நார்மல் மிக்ஸி ஜார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு நல்லா ஃபைன் ஃபைன் பவுடராக அரைக்கணும். அரைச்சாலும் நல்லது, இல்லை லைட்டாக அந்த ரவை குறைக்குறன்னு இருக்குது பார்த்தீங்களா, ரவையோடைய அந்த கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கும் இருந்தாலும் பரவாயில்ல. அதை விட பெருசாகவும் நம்ம அரைக்கக்கூடாது, ஏன்னா 6 மந்த்து தான் ஆகுறதுனால கொஞ்சம் தொண்டையில் வந்து அடைச்சிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு நல்லா அந்த ரவை அளவு இல்லைன்னா நல்லா நைஸாக மையாக அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மீனாட்சி பாப்பா அழுதுகிட்டே இருந்தாள், ஸோ அதனால் அவளை நான் ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சிட்டேன் ஒரு 2:30. அப்போது நான் வந்து கொடுக்கல அவளுக்கு, அவளுக்கு ரொம்ப தூக்கம் வந்துடுச்சு, அதனால் நான் நல்லா மதர் ஃபீடிங் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டேன் திரும்பவும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த கேரட்டை மட்டும் தனியாக ஒரு தண்ணி ஊற்றி நல்லா அதை பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டேன். அவள் தூங்குறதுனால நான் அப்படியே அதை ஸ்டாப் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த தூங்குற கேப்பில் நம்ம வந்து இந்த கேக் டெக்கரேட்டிங் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கில் அந்த மேல் பாகத்தை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக ஈவனாக இருந்தால் தான் கேக் வந்து நல்லா அந்த ஹைட்டு வந்து நமக்கு ஒன்று போல் வரதுனால இந்த மாதிரி கட் பண்ணி ஃபஸ்ட்டு தனியாக அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நம்ம கேக் ஸ்டாண்ட் இது டெக்கரேட் பண்ணுற அந்த ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரோலிங் இது பேது, அதை வந்துட்டு அது மேலே அந்த கேக் வந்து கொஞ்சம் பழுகாமல் இருக்கிறதுக்காக ஒரு நம்ம இது ஷெல்ஃப் லைனர் ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணுறது நிறையாவது அந்த ஒரு பேடே விற்பாங்க, நான் வந்து அந்த ஷெல்ஃப் லைனர் போட்டுட்டு அது மேலே அந்த கேக் ட்ரம்மு கீழே வச்சுருக்கிற அந்த பேஸ் கேக்குக்கு பேஸ் அது வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கேக் டக் அது மேலே நல்லா நின்றுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் பட்டர் க்ரீம் இந்த மாதிரி சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே உள்ள ஃபில்லிங் வந்து கீழே வந்து சைடு கொஞ்சம் வராமல் இருக்கும். அதனால் ஒரு 2 ரவுண்டு வந்து பட்டர் க்ரீம் வச்சுட்டு இந்த நான் ஃப்ரிட்ஜில் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா மெல்ட் பண்ணி சாக்லேட்டும் விப்பிங் க்ரீம் அதை வந்து எடுத்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருந்தது. ஸோ அதை எடுத்து ஃபில்லிங் வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக வைக்க வைக்க இந்த மாதிரி சைடும் நம்ம வச்சு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டோம் அப்படின்னா உள்ளே உள்ள சாக்லேட்டு வெளியே வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் செட் பண்ணிக்கிட்டேன். இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 அவர் நம்ம கேக்கை செட் பண்ணிவிட்டு தான் அடுத்து மேலே 1 கோட்டிங் வந்து கொடுத்து டெக்கரேஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அல்லது ஃப்ரீசரில் வைக்காமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா கேக்கை வந்து அந்த க்ரீம் வந்து கொஞ்சம் நமக்கு கேக் ரொம்ப ஆட ஆரம்பிக்கும், க்ரீமும் அந்த ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ அதை வந்து அந்த ஃப்ரிட்ஜில் நான் வந்து ஃப்ரீசரில் ஒரு 1/2 நேரம் வச்சுட்டேன். அதுக்கு அந்த கேப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஈவினிங் வந்து கொடுக்கலாம், முழிச்சதுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கேரட் வேக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பேன்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஆறினதும் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரையும் ஆறிடும். ஆறினதும் அது தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் மீனாட்சி பாப்பாவும் நல்லா தூங்கி முழிச்சிட்டா, தூங்கி முழிச்சதும் அவளையும் குளிப்பாட்டி பர்த்டே பார்ட்டி வந்து எங்களுக்கு கீழ் வீட்டில் தான் ஃப்ரெண்டு இருக்காங்க, ஸோ ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டுக்காரங்களும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க, வந்ததுமே அந்த மீதி உள்ள அந்த மேலே ஃப்ளவர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் வந்து பிங்க் கலர் பர்த்டே ட்ரெஸ்ஸு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஒயிட்டு பிங்க்கு பர்பிள் வர மாதிரி கொஞ்சம் பூ வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த எடிபிள் கோல்டன் லீஃப் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டேன். மீனாட்சி பாப்பா ஏன் இவ்வளோ நேரம் தூங்குறான்னா ஃபஸ்ட்டு பேபி தூங்குறதுக்கு வந்து ரூம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், சவுண்டு ரொம்ப இருக்குது. சில பிள்ளைங்க வந்து சவுண்டு இருந்தாலும் தூங்குவாங்க, சில பசங்க வந்து சவுண்டு லைட்டாக இருந்தாலுமே தூங்க மாட்டாங்க, 9:00 அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. பட் மீனாட்சி பொறுத்தவரை சவுண்டு இருந்தால் அதாவது கொஞ்சம் சவுண்டு இருந்தாலும் தூங்குவா. அவளுக்கு ரூம் அவளுக்கு ரொம்ப வேர்க்கும், வேர்க்கிற ஒரு உடம்பு அவளுக்கு, தலையெல்லாம் டக்குன்னு வேர்த்துக்கும். நம்மளே வச்சுருந்தாலும் அந்த பாடி ஹீட்டுக்கு அவளுக்கு வேர்க்கும். ஸோ அதனால் அவளை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவள் தூங்குறதுக்கு முன்னாடியே அந்த பெட்ரூமில் கொஞ்சம் ஃபேன் போட்டுட்டு இப்போ சம்மர் டைம் அப்படிங்கனால எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஃபேன் வாங்கி வச்சுருக்கு, அதையும் போட்டு விட்டு கொஞ்சம் ஏசி போட்டு ரூமை நல்லா கூலிங்காக செட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவள் நல்லா தூங்குவாள்.
மூணு மணி நேரம் தூங்குவாள் கண்டினியூஸாக. ஸோ அவள் தூக்கத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த டீத்திங் கொஞ்சம் பல் வளர ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அப்போ தான் பசங்கள் வந்து கொஞ்சம் நை நைன்ட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. மற்ற டைம்லலாம் இந்த மாதிரி அவங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஹெட் பிளேஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்க நல்லா தூங்குவாங்க. அதுக்கப்புறம் நானும் கிளம்பிட்டேன் பர்த்டே பார்ட்டிக்கு. ஹரி ஆதிரனுக்கு வந்து ட்ரெஸ்ஸை வேறு ட்ரெஸ் போடுறதுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டோம். ஆதிரன் வந்து எனக்கு டைனோசர் அந்த பொம்மை போட்ட ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தான். அந்த ட்ரெஸ் இல்லை இதே போடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிஃப்ட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணு யாஷ்னாவுக்கு வந்து பேக்கிங் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவளுக்கு வந்து பேக்கிங் கிட்டு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பேக்கில் வந்து வைக்கலான்னு பார்த்தோம். பட் பேக் கிழிஞ்சிருச்சு, அதனால் கீழ் வீடு தானே, அப்புறம் வந்து எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேக் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். கீழே இறங்குனதுமே அவங்களுக்குள்ள கொஞ்சம் வெளியே கேக் வச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே போனதுமே கேக் வச்சுட்டு கொஞ்சம் வெல்கம் ட்ரிங்க் இருந்தது. லெமனேடு மின்ட் போட்டு ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க. அதை குடிச்சிட்டு மீனாட்சி பாப்பாவுக்கு அந்த சாப்பாடை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரைஸ் டால் அந்த பொடி பண்ணிவிட்டு அதில் வந்து அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா சப்புன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட தான் நான் கேரட்டு பாயில் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது கூட நீங்கள் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ப்ராக்கலி வேறு ஏதாவது வெஜிடபிள் எதனாலும் யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பசங்கள் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஸோ அவளுக்கு சாப்பாடும் கொடுத்தோம். அந்நேரம் நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அப்போ நான் கொடுத்தாதான் அவன் கொஞ்சம் அமைதியாக இருப்பான், நம்மளும் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து நான் சாப்பாடு ஊட்டிட்டேன். இப்போ வந்து மீனாட்சி பாப்பா வந்து அந்த உட்கார்ற ஸ்டேஜுக்கு. ஸோ அவள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி லைட்டாக கொஞ்சம் உட்கார ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறா. இன்னும் நல்லா பேலன்ஸ் பண்ணலை, இன்னும் ஒரு 2 weeks வந்து நல்லா உட்காந்துருவான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அவளுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டேன். அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டு பசங்களுக்கு நீங்கள் எப்படி சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்ட்டும் இந்த கேக் நீங்கள் வந்து பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டோம் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.